நாயாக இருந்திருந்தால் முதல்ல ஒரு குற்றம் புரியக்கூடியவன் தன் அடையாளங்களை தான் மறைப்பான் குற்றம் புரியுறவன் முன்னே அந்த அந்த வாழை நெருங்கி இருப்பான் இல்லை அது ஆட்டுக்கறின்னு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை மீன் கறி மீன் அதை கேளுங்க அதை கேளுங்க அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த ஆடை பயன்படுத்துறது இதை தொட கூட மாட்டோம் இப்போ நீங்கள் இந்த ஆடை பயன்படுத்துறதுல ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க நாணயமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை ஆட்டுக்கறி கூட நாய்க்கறியை கலந்து கொடுக்க முடியுமா சத்தியமா பண்ண மாட்டாங்க நிச்சயமா அது தேவையில்லாத விஷயம் தமிழ்நாட்டில் எத்தனை விபி இருக்காங்க சார் எத்தனை நிருபணர்கள் இருக்காங்க எத்தனை வல்லுனர்கள் இருக்கிறாங்க அவங்க ஹோட்டலில் சாப்பிட்லையா பார்சல் ஆகிட்டு போய் வீட்டில் பரிமாறுலையா இல்லை இப்போ நாய்க்கறிக்கும் ஆட்டுக்கறிக்கும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இன்றைக்கி கிட்டவே போக முடியாது நாய்கறி பக்கத்துலேயே எல்லாமே ஐஸ் கறி தான் என்ன பழுப்பு பளபளம்னு போட்டிருப்பாங்க டைல்ஸ் போட்டிருப்பாங்க துடைச்சி நீட்டாக வச்சுருப்பாங்க அந்த கறி எத்தனை நாள் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது சார் ஒரு நாயை காணோம்னா கோஸ்ட் ஒட்டி அதை கண்டுபிடிச்சி தரைகளுக்கு தக்க சன்மானம் தரப்படும்னு தெரியுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் நாயை பிடிக்கணும்னா தெருவில் ஓடணும்னா அந்த ஊரே உங்களை விரட்டி ஊன்னபுகிறோம் இல்லை ஏதாவது அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கு மாநில அரசுங்களுக்கும் தெரியாமல் பண்ணைகள் இயங்குதா அந்த தரமற்று வந்திருக்கிற முறையில் தான் ரெண்டு பேரும் கூட கைது பண்ணியிருந்தாங்க இது நாய்கறி தான் சொல்லி கைது பண்ணலை நல்லா தெரிஞ்சுங்க நீண்ட நேரம் ஒரு தவறான பொருள் பிரியாணிக்குள்ளே இருக்காது அதை கீழே சூடு கொடுத்துட்டு இருக்கும்போது அதோடைய வாடகை வெளியே வர ஆரம்பிச்சு சேலம் ஆர் பிரியாணி சுவைக்கும் தரத்துக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு பிரியாணி பல கிளைகள் உங்களுக்கு இருக்குது சமீபமாக அசைவ பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிடிப்பட்ட அந்த கறி அது நாய்க்கறியா ஆட்டுக்கறியா அப்படின்ற விவாதங்கள் தொடர்ந்துச்சு இப்போ ஆய்வு முடிவில் அது ஆட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த அச்சம் இன்னும் குறையலை இது ஒரு வதந்தியாக கடந்து போயிட முடியாது உணவு அசைவு உணவு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஒரு அச்ச உணவு உணர்வு வருது அதே மாதிரி வியாபாரிகளும் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இந்த அச்சம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும் ஏன்னா இப்போ சாதாரணமாகவே இது இப்போ மட்டும் பிறந்த விஷயங்கள் இல்லை ஏற்கனவே ஒரு முறை பெங்களூரில் ஒரு கடையில் நாய்கறி இருந்து பிடிப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருந்தது ஒரு இடத்துல பூனகரி இருக்கும்போது ஏதோ அந்த மெட்ராஸ் பக்கம் ஒரு கோயம்பேட்டு சைடு அந்த ஏரியா பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு இது அந்த சைடுக்கு தான் அந்த பூனகிரி போகப்பட்டது வந்து நானும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதை பற்றி பேசியிருந்தேன் இந்த சர்ச்சைகள் வந்து எப்போவுமே ஒரு உண்டு பிரியாணியில் வந்து பீப்பு மட்டன் பிரியிலாம் கலந்துருவாங்க இந்த சர்ச்சைகள் உண்டு ஏற்கனவே உண்டு இப்போ இதில் என்ன நடந்திருக்குதுன்னா பேங்க் அந்த ராஜஸ்தான்லேருந்து வந்த கரியில் இதே வாழும் மட்டும் நீளமாலாம் வந்திருந்தால் இதோ வந்து ஒரு இந்த சர்ச்சையே வந்திருக்காது ஆமா யாருக்குமே இல்லை நான் அதனாலதான் அந்த ஆடுகளை வர வச்சு நான் தெளிவுபடுத்தினேன் ஆனா இதில் வந்து நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன் இல்லை அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு ஓட்டல் உரிமையாளர் நான் அடிப்படையிலேருந்து தொழில் செஞ்சு வந்திருக்கிறேன் நான் ஓட்டல் உரிமையாளர்னா நான் வந்து எதுவும் எங்கள் தந்தையார் வச்சுருந்ததோ எங்கள் தாத்தனார் வச்சுருந்ததையோ பாட்டனார் வச்சுருந்ததோ எடுத்து செய்யலை நானும் உருவாக்கின தொழில் ஒரு சாலை ஓர சிறு தள்ளுவண்டியிலிருந்து தாம்பரம் பகுதியில் எம்ஆர் தேட்டருங்கிற பகுதியில் வாசல்லிருந்து நான் உதித்து விளைந்து வந்தவேன் அந்த காலத்துலேருந்து இந்த தொழில் மேலே நான் கொண்ட ஈடுபாடும் பத்தியம் விரியும் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த தொழில் ஒவ்வொரு முதலாளிகளும் உருவாகும் போது இருக்குது எல்லாருக்குமே அது உண்டு அதெல்லாம் ஒரு புறம் இருந்திருந்தாலும் கூட எப்போவுமே தொழில் செய்கிறதுக்கு பயப்படுவோம் எப்போவுமே நம்ம பொருள் தரமாக இருக்கணும் இப்போ இதுலேருந்து என்னென்னா எனக்கு யாரும் சொல்லி அதெல்லாம் இல்லை உண்மையிலேயே என் கடை வியாபாரமோ இல்லை எனக்கு சரிந்து விட்டது எனக்கு ஒரு இதுக்காகவும்லாம் நான் இதை பண்ணவே கிடையாது என்னன்னா ஒரு அறிவை சார்ந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியல என்னால் இல்லை என்ன என்ன கேளு கேள்விகளுக்கு சொல்கிறேன் அந்த வாளோட வந்த பகுதிங்கிற ஒரு காரணத்துக்காக இது சொல்லப்படுதுங்கும்போது என்ன என் அறிவு கேட்டது அறிவாக நான் சொன்ன யோசித்த விஷயம் அது நான் இது ஏற்ற காரணம் அது வந்து அந்த வாள் நாயாக இருந்திருந்தால் முதல்ல ஒரு குற்றம் புரியக்கூடியவன் தன் அடையாளங்களை தான் மறைப்பான் குற்றம் புரியிருவேன் முன்னே அந்த வா அந்த வாழை நறுகிருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு குற்றம் புரிய கூட தன் அடையாளங்களை அழிக்க பார்ப்பாங்க அந்த வாழை கட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது இல்லாது மூன்றாவது என்னென்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ட்ரெயினில் அவங்க ஏழு எட்டு ஆண்டுகளாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் செயலாப்பானங்கிற அந்த பெண்மணி இருக்கிறாங்க டெலிவரி இருக்கிறாங்க அவங்களே தானாக வந்து முன்னின்னு இது என்னோட இது தான் நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அதிகாரிங்க இன்னொரு கட்டத்தில் பாருங்கள் அதிகாரிங்க யாரும் தன்னிலமாக வந்து அதை பேட்டி கொடுக்கல சந்தேகத்துக்கு உட்பட்டாங்களே தவிர யாருமே பேட்டி கொடுக்க கிடையாது இந்த நாய்கறி தான் யாருமே தெரிவிக்கலை அதிகாரிகள் மூன்றாவது அந்த கறி இருக்கிற அந்த கெட்டு போயிருக்குங்கிற ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் அங்கே குற்றமாக குற்றமாக இருக்குது அதில் பேனாயில் ஊற்றப்பட்டிருக்கு இது ஒரு புறம் இன்னொரு புறம் அறிவிச்சு அந்த யோசிச்சோம்னா இவ்வளோ நாய்கி எங்கே டெய்லி மூவாயிரம் நாலாயிரம் கிலோ எடுத்து வரீங்கன்னு ட்ரெயினில் கிடைக்கும் அது ராஜஸ்தான் மாநிலமாகட்டும் மகாராஷ்டிரா மாநிலமாகட்டும் இல்லை அது ஆட்டுக்கறின்னு வந்து பிரச்சனை இல்லை மீன் கறி மீன் அதை கேளுங்க அதை கேளுங்க அதுக்கு சொல்கிறேன் அதை கேளுங்க கரெக்டாக கேட்டுங்க மீன் கேளுங்க 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 மீனுக்கு வந்து டேக்ஸ் கம்மி ஏற்றணும் இல்லையா மட்டன்னா ரேட் அதிகம் இது அந்த டெக்னிக்லாம் அந்த அனுப்புறங்க கை கையாண்டுருக்குறாங்க அந்த வரியை ஏமாத்துறதுக்கு அரசாங்கத்துடைய வரியை ஏமாற்றுறதுக்கு ஏமாத்தின விஷயம் இது இது நிறைய இடத்துல நடக்குது இப்படி நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில் வந்து எவ்வளவோ மறைவான பொருள் கொண்டு வராங்க அது ஏன்னா அந்த வரிக்கு பயந்துகிட்டு தான் நிறைய பேருக்கு தெரியாது தங்கம் கடத்தப்பட்டு வந்திருக்குன்னா தங்கத்தையும் மொத்தமாக கடத்திட்டு வரல தங்கத்துக்கான வரியை கட்டாமல் எடுத்துகிட்டு வராங்க விமான நிலையங்களில் பேப்பரில் படிக்கிறீங்க நினச்சிக்க தங்கத்தையும் கடத்திட்டு வந்துட்டானோன்னு இல்லை அந்த சும்ப வரியை கட்டாமல் இங்கே வருது நமக்கு ஊருக்கான டேக்ஸ் இருக்கு இல்லையா அதை கட்ட மாட்டாங்க சரி இங்கே ஆடே இல்லையா ராஜஸ்தானில் தான் போய் வாங்கணும் இருக்குது ராஜஸ்தான்ல என்ன காரணம் கேளுங்கள் இங்கே ஆடு இருக்குது ஐநூறுரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் ஒரு தரமான மட்டன் கிடைக்குதுங்க மட்டனு ராஜஸ்தான்ல என்னென்னா எண்பத்தஞ்சு சதவீதம் சைவ பிரியர்கள் எனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி கூட வரும் நான் பாஸ்மீரைஸ் அங்கே தான் போய் ராஜஸ்தானில் பஞ்சாப் எல்லாம் வரைக்கும் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் ஹரியானா இதெல்லாம் அது சா பஞ்சாப் சேர்ந்து ஹரியானா அப்படி போய் டெலிவரிக்கு போகும்போது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அங்கே முட்டை கேட்டால் கூட அடிக்க வருவாங்க ராஜஸ்தானில் அவ்வளோ சைவ பிரியர்கள் அங்கே அதனால் அங்கே மட்டனே வந்து அந்த அந்த ஊரில் கடையில் முந்நூறுபாய்க்கு நானூறுரூபாய்க்கு தான் விற்கிது நம்மூர் மாதிரி இல்லை இப்படி மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது இன்னும் ஒரு முந்நூறுவா ரேட்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உம்மா அதுதான் இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கே ஆறார பொறுத்தவரை வெட்டி வச்சாட கூட நான் வாங்க மாட்டேன் நாங்கள் ஆளுங்க போனால் தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களே இந்த இது உங்களுக்காக உங்கள் ஊடகத்துறைக்காக மக்கள் அச்சத்தில் இருக்காங்கன்னு அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக இது யாருமே அக்கறை எடுத்து அதை காட்டலை இதுக்கு நான் தான் செலவு பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன் பரவாயில்ல அதை பற்றியும் எனக்கு ஒன்றும் இல்லை மக்களுடைய சந்தேகங்கள் தீரணும் நீங்கள் இந்த ஆடை பயன்படுத்தணும் இதை கூட மாட்டோம் வெட்டி வச்ச எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அங்கே நான் மேச்சேரியில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவன் சரிங்களா எங்கள் ஊருக்கு கெடா தெரியும் அங்கே திருவண்ணாமலை ஆடு தெரியும் எனக்கு பரமக்குடி ஆடு தெரியும் நம்ம கர்நாடக குரும்பை தெரியும் இதெல்லாம் ஒரு சூழ்மைக்குது எங்களுக்கே ஒரு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க நானே பணம் மட்டன் கிடைக்கு முன்பணம் கொடுத்து இருக்கிறேன் எனக்கு ஹோல்சேலில் கிடைக்கணும்னு இதை தாண்டி இதுக்குள்ளே போணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதாவதுங்க தொழில் செய்யத் தெரியணும் செய்யத் தெரியாத வைச்சா தோக்குறோம் இப்போ செய்ய தெரியாதானே அந்த பிரச்சனையில நாங்கள் மாட்டியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் என்ன கேட்டால் இதெல்லாம் தவறு எதுக்கு நம்ம கண்டிக்கணும்ல கண்டிப்பாக கண்டிச்சிருக்கேன் நான் நீங்கள் எல்லா தொலைக்காட்சிலையும் பாருங்க சரி நான் சொல்லலையே நான் இன்னொன்று கூட சொன்னேன் ஒரு குடத்து பாலில் ஒரு துளி விஷம் கலக்கப்பட்டு விட்டது நீங்கள் அனைத்து தொழில்களும் அனைத்து சந்தேகத்துக்கு உரியது ஆகி நான் சொல்லியிருக்கிறேனே இப்போ ஒரு கல்லூரிக்குள்ளைங்க ஒரு பாலியல் இது வந்துருச்சுன்னா இந்த கல்லூரியே கேட்ட பேடாயிடும் நான் பேர் சொல்லக்கூடாது இல்லைங்களா அப்படித்தானே இருக்குது நம்ம சமுதாயத்தில் இல்லையா ஒரு இயக்கத்தில் ஒரு அரசியல் இயக்கத்தை எடுத்துங்க அதில் ஒருத்தர் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இயக்கத்துக்கே அந்த இயக்கத்தை சார்ந்து தான் வரும் இப்போ எங்கள் துறையில் இந்த தவறு வாசி கொண்டு வர மட்டும் முறை தவறு விதிமுறைகள் இல்லாமல் அந்த கடைப்பிடிக்காமல் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்போ கெட்டுப்போன கருவி வருதா இங்கே சென்னைக்கு கண்டிப்பாக அப்படி தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அதை அந்த அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த சகிலா பானங்குடைய தனியார் தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் லைவில் பேசிகிட்டு இருக்கிறேன் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு அச்சமல்லிங்கிற நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்பு கொண்டார் நெறியாளர் தொடர்பு கொடுறாரு அவங்க என்னன்றாங்க வந்தது தாங்க கொஞ்சம் முறை தவறி வந்திருக்குதுன்னு அவங்களே சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் அது கரெக்டாக வரலன்னு தான் அர்த்தம் எதுவுமே தப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் விதிகள் என்ன ஏன்னா அது சாப்பிட்ற பொருள் வைத்துக்கு முடிஞ்சங்களா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ மச்சத்துக்கு நாளாக இருக்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா எல்லோரும் ஆனால் அப்படியே போயிட்டோமா மக்கள் ரொம்ப அச்சத்துக்கு ஆகிடுவாங்க இவ்வளோ காலம் நம்ம சிந்திய வேர்வை பட்ட கஷ்டம் நம்ம விதைத்த அந்த தொழில் எல்லாத்துக்கும் ஒரு கரை வரும்போது போது இருக்க முடியல இப்போது இந்த அந்த கறி வந்து ஆட்டுக்கறி தான் நாய்க்கறி இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக ஆட்டுக்கறி கூட நாய்க்கறியை கலந்து கொடுக்க முடியுமா சத்தியமாக பண்ண மாட்டாங்க நிச்சயமாக இது தேவையில்லாத விஷயம் அப்படி பண்ணுறதில் எத்தனை சதவீதம் ஒரு ஒரு சதவீதம் கூட இருக்க முடியுமா இது வரைக்கும் சென்னையில் அப்படி பார்த்தீங்களா நீங்கள் இது வரைக்கும் வரலாற்றில் எடுத்து பாருங்க இந்த சம்பவத்தை தாண்டி அப்படி எடுத்து ஓரம் வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு உணவகத்தில் உணவு இருந்தி இங்கே இந்த கறி போட்டிருக்காங்கன்னு ஒரு வழக்கு இருக்கான்னு நீங்கள் முன்னே உச்சநீதிமன்றத்தில் தெரிஞ்சுங்க இதனால் ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கார்கிறத தெரிஞ்சுங்க வரலாற்றில் புரிதுங்களா அதை முன்னே நீங்கள் பார்க்கணும் இந்த கடையில் நான் இந்த நான்வெஜ் சாப்பிட்டேங்க இந்த கறி இப்படி அப்படின்னு சொல்லி இது எனக்கு ஒவ்வாமையாக இருக்குன்னு ஏதாவது ஒவ்வாமைங்கிறது சில உடல்நிதியாக எப்படி வேணாலும் ஏற்படும் சரிங்களா படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி காக்கா பிரியாணி ஆ இது இது காக்காவா கோழியா ஆடா நாயா அப்படின்னு சாப்பிட்றவங்களுக்கு சந்தேகம் தொடர்ந்து சார் இனமே இருக்குது காக்காவை சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லக்கூடாது அதை பூனை சாப்பிட்றவங்க இருக்காங்க இன்னைக்கும் காக்காவை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சரிங்களா எதுவுமே ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாது சொல்லுவாங்க இல்லை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா வித்தியாசம் அது எப்படி சார் போட முடியும் ஒரு முன்னணி நிறுவனம் சரியான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சரியான விலையில் கொடுத்துட்டு இருக்கும் போது வியாபாரத்துக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்க புறாவை சாப்பிட்றவங்க இருக்காங்க தெரியாமல் இன்றைக்கும் பாருங்கள் எல்லாம் மான் அடித்து தெரியாமல் சாப்பிட்டு வழக்கில் கைது செய்யப்படுறவங்க இருக்காங்க எத்தனை பேர் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க எல்லா உயிரினத்தையும் சாப்பிட்றதுக்கு இருக்காங்க சரிங்களா அது அது வந்து ஒரு திரைப்படத்துக்கு காமெடிக்காக வைக்கப்படுற சீனு சரிங்களா இது எல்லாமே என்னன்னா நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த இதில் எது வேணாலும் நம்ம பேசிடக்கூடாது ஒரு உடல்நிதியாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் மட்டுமா தமிழ்நாட்டில் எத்தனை விபி இருக்காங்க சார் எத்தனை நிருபணர்கள் இருக்காங்க எத்தனை வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் ஹோட்டலில் சாப்பிட்லையா பார்சல் ஆகிட்டு போய் வீட்டில் பரிமாறலையா கேட்ரிங் நடத்தலையா கல்யாண ஆர்டர் நடத்துலையா பர்த்டே பார்ட்டி ஒரு சிறு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்துருக்குங்களா சொல்லுங்க அதை வச்சு தானே நம்ம பார்க்கணும் மேஜர் ஒரு ஓட்டலில் ஜெயிச்சாலும் வெற்றிங்கிறாங்க ஒரு செகண்டால ஓட்ட பத்தி தானாலும் வெற்றிங்கிறாங்க நீங்க மெஜாரிட்டி பாருங்க இல்லை இப்போ அதுக்கான சந்தேகம் வந்துருக்குல்ல சந்தேகம் வந்தது தீர்க்கப்பட்டிருக்குது இல்ல சந்தேகம் வருது இயல்பு தானே எல்லாத்துலேயும் தான் சந்தேகம் வருது இல்லை இப்போ நாய்கறிக்கும் ஆட்டுக்கறிக்கும் டேஸ்ட்ல டிஃபரென்ஸ் இருக்கா இன்னும் கிட்டவே போக முடியாது நாய்கறி பக்கத்துலயே இப்போ சில வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா பூரான சாப்பிட்டுட்டு இருக்கிறான் தேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறான் தாய்லாந்து போனீங்களா நீங்கள் பார்க்கலாம் நம்மளால் முடியுமா கரப்பாகூச்சியை சாப்பிட்டுருக்குறாங்க முடியுமா கிட்ட கூட போகமாட்டோம் நம்ம அதை பார்க்கும் போது அறுவறுப்பாக இருக்கும் நமக்கு பாம்பு அப்படியே கண்ணாடி பாட்டிலேருந்து எடுத்து உயிரோட வெந்நீரில் போடுறாங்க சார் ஆ துடிக்க துடிக்க நீங்கள் பார்க்குறீங்களா பத்திரிகையில் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிய போது என் வயலேருந்து வரணும்னு உங்கள் விருப்பம் பரவாயில்ல நான் சொல்கிறேன் நம்மளால முடியுமா அது ஆ ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போயிட்டால் உலகத்திலையே சுத்தமாக இன்னைக்கு பரிச்சை கீரையை சாப்பிடக்கூடிய ஒரு நாடு தமிழகம் இன்றைக்கே நீங்கள் சாப்பிடலாம் இந்தியாவில் தான் அது இருக்குது இன்றைக்கி வெ கறி இன்றைக்கி புணுகுன கீரைகள் இன்றைக்கி சமைச்ச உணவுங்கிறது இங்கே தான் இந்த நேச்சுரல் உணவு இருக்குது இன்றைக்கி உலகமே இந்திய உணவை பார்த்து மாறிட்டு வருது இந்த இந்தியாவை தாண்டி எங்கே போயிட்டாலும் எல்லாமே ஐஸ் கறி தான் என்ன பல்ப்பு பளபளன்னு போட்டிருப்பாங்க டைல்ஸ் போட்டிருப்பாங்க தொடச்சி நீட்டாக வச்சுருப்பான் அந்த கறி எத்தனை நாள் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி ஸ்ரீலங்கா நேபாளு இந்த பக்கம் வழக்கப்படாருங்க துபாய்க்கு போய் சேரும்போது ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு தான் அந்த கறியை சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் அவங்க முறையாக அதை ப்ரெஷர் ப்ரெஷர் பண்ணி அந்த பிரெஷிங்னு ஒன்று சொல்லுவாங்க ஐஸில் அந்த மிஷின் நான் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஒரு மோ மார்க்கெட்டுங்களாம் இருக்கிறீங்களா இல்லை ஸ்மாலும் போங்க பிரிட்ஜுக்குள்ளே பாருங்கள் ஒரு போர்க்கு பண்ணிருக்கிறீங்கிறது பேக் பண்ணியிருக்கோம் ஒரு பேக்கெட்டில் ஃப்ரான் இருக்கும் சிக்கன் இருக்குது இருக்கா இல்லையா அது முறையாக பேக் பண்ணி முறையாக வச்சுருக்குறாங்க அந்த முறை தவிர இது வந்திருக்குது இல்லை ஸ்மெல்லு இல்லை இல்லை துர்நாட்டம் வந்திருக்கு அந்த முறை தவறிய பேக்கிங் தப்பு இப்போ நீங்கள் பல நாடுகள் போயிருக்கிறீங்க இப்போ அங்கே நாய்க்கறியோட அந்த விலை அதெல்லாம் மலிவாக கிடைக்கிறது விலையெல்லாம் இல்லை அது மலிவாக இருக்குது ஏன்னா அது கொரியா சைடு தான் ஆங்காங்கிலேயும் கொரியாவிலேயும் தான் அது கொஞ்சம் அதிகமாக கொரியன்ஸ் சைடு தான் இருக்குது மற்றபடி யூரோப்பா கண்ட்ரியில கூட அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்கலாம் செல்லப்பிராணி மேலே ரொம்ப அபிப்பிராயம் கொண்டவங்க பாம்புங்களையும் சில வீடுங்களாம் வளர்த்து இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது எல்லாமே இந்த உலகத்தில் நிறைந்திருக்குது சார் நம்ம கல்ச்சருக்கு சரிப்பட்டு பட்டு முக்கியம் நம்ம இந்த சந்தேகத்தை முழுசாக தீக்க வேண்டிய அவசியம் இருக்குது அத்தனை கிலோ நாய்கறி எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய இருக்கு இல்ல எங்கே இருக்குது இந்தியாவில் எங்கே இருக்குது சார் ஒரு நாயை காணம்னா போஸ்ட் ஒட்டி அதை கண்டுபிடிச்சி தரங்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும்னு தெரியுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் நாயை பிடிக்கணும்னா தெருவில் ஓடணும்னா அந்த ஊரை உங்களை விரட்டி கூட்டப்படும் மிலிட்ரி தான் கூட்டிகிட்டு வரணும் டெய்லி நாலாயிரம் நாய் பிடிக்கணும்னா இது மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயமா இல்லை ஏதாவது அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கு மாநில அரசாங்களுக்கும் தெரியாமல் பண்ணைகள் எங்குதா எங்கேருந்து சார் வரும் ஒரு அறிவு கேட்ட விஷயம் இல்லையா அதனால அதிகாரிகள் சந்தேகப்பட்டாங்களே தவிர அவங்க புரிவ் பண்ணலை கைது பண்ணலை அந்த தரமற்று வந்து முறையில் தான் ரெண்டு பேரும் இது நாய்கி தான் சொல்லி கைது பண்ணலை அந்த இடத்துல அதிகாரி எப்படி பரவி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமா அது தான் வதந்தி பரவது நம்ம சாதாரண விஷயமா நம்ம நாட்டில் இல்ல சைவம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க யாரும் சார் அந்த வாழை பார்த்து பயந்துட்டாங்க முக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அசைவத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இல்லை நான் அப்படி நினைக்கல இது ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டான்னு ஒருத்தர் சைவம் வாங்கிக்கணுமா அவங்கவுங்க டயட் இருக்கணும்னு டெய்லி எத்தனையோ சித்தர்கள் பேசுகிறாங்க அவங்களே முடிவு எடுக்கிறாங்க போய் ஜிம்மில் பத்தாயிரம் கட்டி சேர்கிறாங்க ஒரு வேகமாக போய் சேர்றது மறுநாளே படுத்து தூங்கிடுறாங்க அதெல்லாம் நடக்காது வாயை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அது இயல்பாக சொல்கிறேன் நாலஞ்சு முறை ஜிம்மில் போய் ஆர்வத்தில் பணம் கட்டிடுது ரெண்டு நாள் போனோன்னா கை வலிக்குது கால் வலிக்குன்னு படுத்துவாங்க ஒருத்தர் சைவம் சாப்பிட்ற ஒரு இப்படி சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் சைவத்துக்கு மாறிட மாட்டாங்க அது அவங்கவுங்க சொந்த விருப்பம் இன்னும் சொல்ல போனால் சைவம் சாப்பிட்றேங்க தான் அசைவத்துக்கு மாறிட்டுக்கிறாங்க நான் அந்த பங்கீரமாக சொல்லுவேன் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் சைவமாக இருக்கிறவங்க கூட ஒரு அயல்நாடு போயிட்டாங்களா அங்கே போய் ஒரு உயர்ந்த வைப்பினர் கூட அசைவத்துக்கு மாறி இருக்கிறாங்க அவங்க ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க முட்டை சைவம் மீன் தண்ணியில் இருக்குது சைவம் அப்படின்னா ஒரு காரணம் வச்சு சைவத்தில் கறக்குது அசைவத்துக்கு போகிறாங்களே தவிர ஒரு அசைத்தில் இருக்கிற சைவத்துக்கு போகிறது ரொம்ப அரியுது டயட்டுங்கிற பேரில் கொஞ்சம் வேணால் தள்ளி வச்சுருப்பாங்களே தவிர மறுபடியும் உள்ளே வந்துருவாங்க இப்போ இந்த வதந்தியால் உங்கள் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் வியாபாரம் கம்மியாகலை மற்ற இடத்துல மக்கள் இடத்துல அச்சமாயிடுச்சு அது மட்டும் இல்லை இது கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மலை நானும் சபரிமலைக்கு ஐயப்பன் போட்டிருக்கேன் அதனாலையும் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அது இது எல்லாம் சேர்ந்துக்கிச்சு ஒரு பின்னடைவு சந்தித்தது மீண்டும் ஒரு நிலைக்கு அது வரும் ஏன்னா பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது மக்களுக்கு நானும் அந்த ஆடைவை கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன் நானும் அது முயற்சி எடுத்து எனக்கு மட்டன் தரக்கூடிய அந்த ஆடை பயன்படுத்துறது இல்லை நான் நான் தொட கூட சார் ஒன்று தெரிஞ்சுங்க என் க என்னை கூட என் கஸ்டமர்களுக்கு தெரியும் சேலாராக இரு கஸ்டர் சேலாராருக்கும் போர்டே தேவை கிடையாது விளம்பரமே தேவையில்லாத கடை கோயில் பிரசாத்துக்கு எதுக்கு விளம்பரம்னு கேட்குறவன் அப்போ நீங்கள் இந்த ஆடை பயன்படுத்துறதுல ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க நாணயமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பாங்கல்ல இல்லை இல்லை வேலைன்னு இதை கேட்குறதுனா அந்த துறைக்குள்ளே நான் வாழ்கிறேன் உங்களை நோக்கி வர விமர்சனம் ஆமாம் வருது கண்டிப்பாக வந்துருக்குது அதுக்குள்ளே வருது நான் அந்த இப்போ எல்லோரும் கம்மனுக்குறேன்னா நம்ம கம்னுக்குற அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா ஏன் அறிவு கேட்டேன்னா நான் எப்போவுமே மீடியாவில் விவாதம் நடக்க உண்டு கூப்பிடுவாங்க பேசுவேன் நானும் பல பேருக்கு வலியுறுத்துவேன் இப்போ நான் வந்துருக்குதுங்கிறத காட்டுறது மட்டும் இல்லைங்க இதை செஞ்சதும் தப்புங்கிறது நான் இருக்கிறேன் அவங்களையும் வலியுறுத்துகிறேன் ஒரு நேர்மையாக நீதியாக நம்மளை நம்பி சாப்பிட்றவங்களுக்கு துளியை நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இது விதிகள் உட்பட்டு இப்போ இன்னொன்று தெரிஞ்சுங்க இந்த கறி இப்படி எடுத்து வரக்கூடாது ட்ரெயினில் சட்டம் கிடையாது பெர்சரிங் பண்ணி அந்த ஐஸில் பண்ணி அதை ஒரு கண்டெய்னரில் கூலிங் இதில் எடுத்து வரணும் சரிங்களா பட் ஆடாவே கொண்டு வந்தால் அது ட்ரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக இருக்கலாம் அது அவங்களுக்கு தான் தெரியாது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆடாவே கூட கொண்டு வந்து செய்யலாம் அது எனக்கு தெரியல என்னென்ன பிரச்சனை ஏன்னா அதுக்குள்ளே போக மாட்டேன் என்னை பொறுத்தவரை வெ் நான் போகிறதுக்கு முன்னாடி கூட வெட்டி வச்சால் நான் அதை வாங்க மாட்டேன் நான் ஒரே சட்டம் தான் நான் சின்ன வயசுலேருந்தே கழுவுண்டி தள்ளும் போது இதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த சித்தாட்டம்லாம் நான் நம்பவே மாட்டேன் குற்றம் புரிவர்கள் இதில் உண்டு நம்ம தான் தெளிவாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்குது குற்றங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது சார் ஏமாற்றுறதுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க தயாராக இருக்கிறாங்க ஏமாளி இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் இருப்பான்னு தான் பல இருக்குது இல்லைங்களா நம்ம தான் தெளிவாக இருக்கணும் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் எப்படி தெளிவாக இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் பிரியாணி எப்படின்னா எப்படி நீங்கள் தெளிவாக இருக்கணும்ல வாங்குற நாங்கள் தான் தெளிவாக இருக்கணும் நீங்கள் எப்படி தெளிவாக இருக்க முடியும் நீங்கள் வெந்துச்சு மசாலா போட்ட விட்டு சாப்பிட்ருவீங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க நீண்ட நேரம் ஒரு தவறான பொருள் பிரியாணிக்குள்ளே இருக்காது அதை கீழே சூடு கொடுத்துட்ருக்கும் போது அதோடைய வாடகை வெளியே வர ஆரம்பிச்சிடும் பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாது துர்நாற்றம் வீசிடணும் அதில் இருந்து அந்த சாப்பாடை பத்து பதினேரம் வச்சு விற்றாகணும் அதில் சிக்கிக்குவாங்க அதெல்லாம் கிடையாது பண்ண முடியாது இயற்கையே அதுக்கு துணை போகாது இயற்கையாகவே அதுக்கு ஒரு துணை இருக்குது இந்த குற்றம் புரியவர்களுக்கு தண்டனை இருக்குது நீங்கள் இதை பற்றி பேச தொடங்கினது ஒன்று நிறைய பேர் உங்களை திட்டத் தொடங்குகிறாங்க எனக்கு கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கிறது கூட தெரியாது நீங்கள் என்ன சொன்ன நம்ப மாட்டீங்க என்னுடைய ஊழியர்கள் பார்த்து என் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட கமெண்ட்ஸுங்கிறது நிறைய உங்களுக்கு வந்துருதுங்க எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் பேசியிருக்காங்க அப்படின்னாங்க அப்படின்னா நான் இது மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் ஏதோ ஒரு சதவீதம் அப்படிகள் இருக்கும் புரிஞ்சுங்களா நம்ம அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கூட தெளிவில்லாத வசியாக அவங்க அப்படி பேசுகிறாங்க இந்த ஒரு கூட ஏதோ கமாண்டில் கேட்டு எனக்கு சொன்னாங்க ஆட்டோடைய கிட்னி லிவரெலாம் என்ன பண்ணுறீங்க அப்படினு கேட்டால் மட்டன் கடைக்காரங்க அதை தனியாக விற்றுருவாங்க பிரியாணிக்கு கறி மட்டும் தான் போட முடியும் கிட்னி லிவரெலாம் உள்ளே போட மாட்டாங்க இந்த உரம் கூட தெரியாமல் தானே இருக்கிறாங்க மலை கமாண்ட் போடுறீங்களாம் நம்ம அது கண்டுகூண்டியதில்லை சமுதாயத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறேன் அது எனக்கு போதும் இந்த மகிழ்ச்சியில் வந்து அந்த துயரம் ஒரு துளி கூட எனக்கு கிடையாது அவங்களும் தெளிவுபெற வேண்டும் அவங்களும் அறிவுஜீவியாக இருக்க வேண்டும் வேண்டிக்கிறேன் எதையும் ஆராயாமல் என்னாமல் வாய் இருக்குது எதோ கடவுள் படைத்திருக்கிறான் நமக்கு வாயை கையன் அப்படி பயன்படுத்தாதீங்க அறிவிச்சார்ந்து எதையும் பேசுங்க நாகரீகமாக பேசுங்கள் அப்போ தான் நீங்களும் ஒரு மனிதனாக இருக்க முடியும் அந்த ஆடு கொஞ்சம் காமிச்சிடுங்களா சார் நீங்கள் இந்த ஆட்டை பயன்படுத்தலாம் கூட நம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வதந்தின்னு கடந்து போயிட முடியாது இது ஆட்டுக்கறின்னு அந்த ஆய்வு முடிவு சொன்னாலுமே கூட அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு பயம் இருக்குது வியாபாரத்து சம்மந்தமாக அந்த உங்களுடைய விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பயத்தை கொஞ்சம் போக்குறா மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக பல ஹோட்டல் நிறுவனங்கள் வந்து அதை ஆசி பிரியாணி ஓனர் ஃபோன் பண்ணி வாழ்த்தினார் நிறையா தரப்புலேருந்து எனக்கு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க நம்ம சங்கத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு அது ஆறுதல் அடைஞ்சது எங்கள் நெய்யா நிறையா நம்ம எல்லா தரப்புலும் வாழ்த்துனாங்க என் இன்னொரு இது கூட சொன்னாங்க நீங்கள் நீங்கள் கேள்வியிலேயே கேட்டீங்க நீங்கள் தான் அதை இது பண்ணுற மாதிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க நம்ம அப்படி நினைச்சமாக ஒரு விளக்கத்தை நீங்கள் இருந்து எப்போது நம்ம ஒரு பணியை செய்யும் போது நம்மளுடைய லாபம் என்ன நம்மளுடைய கௌரவம் என்னவென்னு பார்த்தோமா ஒருத்தருக்காக நம்ம வாழவே முடியாது என்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோமோ இந்த ஏச்சி பேச்சு தூற்றல் துணிவு இதெல்லாம் மனிதனுக்கு முக்கியம் அதுக்கெலாம் நம்ம செவி சாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா அண்ணா சொல்லியிருக்காரு வசவாளர்கள் வாழ்க எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று நான் அந்த வழியில் வந்தவன் சரிங்களா நான் பகுத்தறிவானவன் தான் நான் பகுத்தறிவுக்கு பெரியாரையும் என்னுடைய படிவுக்கும் பத்திக்கும் நம்ம முருகப்பெருமானையும் பிள்ளையாரையும் வச்சு வாழ்ந்து கொண்டு கூடியவன் சரிங்களா எனக்கு வந்து அதை பற்றிலாம் கவலை இல்லை எதையும் தாங்க முடியும் இதெல்லாம் மிக 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 அடிப்படையிலிருந்து நான் வந்தவன் அத்தனை தும்ப வேதனைகள் நான் தாண்டி வந்தவன் என்னை யாரும் ஒரு துளியாலேயோ இதாலேயோ பண்ணிட முடியாது எதுவுமே எவ்வளோ பெரிய ஒரு இந்த உயிருக்கு மேல் ஒன்றுமில்லைன்னு கூட நினைப்பேன் உயிர் இருந்தால் ஆயிரம் முறை சாவை தயாராக இருக்கக்கூடியவன் தான் அந்த செல்வன் எதுதான் இருந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் நீதி நேர்மைக்கு அதே போல் நீதியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன் இதில் ஆணித்தரமாக நான் நின்ற எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தனத்தில் நான் குரல் கொடுத்தது உங்களுடைய நினைக்கிற சேனலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்